காதலிக்கிறது எப்படின்னு சொல்லி தராங்க, ஆனா யாருமே எப்படி காதல்ல இருந்து வெளியில வரணும்னு சொல்லி தரதில்லையே. உறவுகளை நாம ஏற்படுத்திக்கிறதே நம்ம வாழ்க்கையோட எல்லா நிலைகள்லயும் அது நமக்கு உறுதுணையா இருக்குவோம் அப்படிங்கறதுக்காக தான். ஒருத்தர் தனியா இருக்கிறத விட ரெண்டு பேர், ரெண்டு முளை, ரெண்டு உடல்கள் சேரும் போது சிறப்பா செயல்பட முடியும் இல்லையா? இப்போ நான் கேட்க போற கேள்வி பார்வையாளர்களுக்கும் பொருத்தமா இருக்கும். நம்மள நிறைய பேருக்கு காதல்ல இதயம் நொறுங்கின அனுபவம் நிச்சயமா இருக்கும். யாருமா உங்க இதயத்தை நொறுக்கினது? காதல் தோல்வின்றது பெரும்பாலும் எல்லாருக்குமே நடக்கிற ஒரு விஷயமா ஆயிடுச்சு. நிஜமாவா? எங்க டீச்சர், ஏதோ ஒரு நேரத்துல நீங்க காதல் வயப்படுவீங்க, காதல் தோல்வி அடைவீங்க, அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப காதலிக்க கத்திப்பீங்கன்னு ஒரு முறை சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு. யார் அந்த டீச்சர்? யார் அந்த டீச்சர்னு கேட்டேன். அது ரகசியம். அதோட அழகு என்னன்னா, நீங்க மறுபடியும் காதலில் விழுவீங்க, மறுபடியும் காதல் தோல்வி அடைவீங்க, கொஞ்ச நாள்ல அந்த வலி சரியாயிடும். எனக்கு இது ஆச்சரியமா இருக்கு. திரைப்படம், கவிதைன்னு எல்லாமே எப்படி காதலிக்கிறதுன்னு சொல்லி கொடுக்குது. உண்மையாவா? நீங்க சினிமால பாக்குற எல்லாத்தையும் செஞ்சீங்கன்னா யாருமே உங்களை காதலிக்க மாட்டாங்க. புத்தகங்கள் எல்லாமே காதலிக்கிறது எப்படின்னு சொல்லி தருது, ஆனா யாருமே காதல இருந்து வெளியே வர்றது எப்படின்னு சொல்லி தருது இல்லையே. இதயங்கள் உடையறத பத்தி பேசணும்னா, என்னோட இதயம் உடையல. ஏன்னா அதை ரொம்ப நாளைக்கு முன்னவே நான் கொடுத்துட்டேன். அதனால யாராலையும் அதை உடைக்க முடியாது. நான் அதை கொடுத்துட்டேன். நீங்களும் அதை செஞ்சுட்டா உங்கள் இதயத்தை யாராலையுமே உடைக்க முடியாது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். காதல் உறவுன்னா என்ன? காதல் எப்படி செயல்படுது அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாமா? பரவாயில்லையா? நான் காதலில் இருக்கிற சுவாரஸ்யத்தை பறிக்க விரும்பலை. காதல்னால் இவ்வளோ தான். உங்களுக்கு 10 வயசுன்னு வச்சுப்போம். நீங்கள் சுற்றி முற்றி பார்த்தீங்க, உலகம் சாதாரணமாக தான் தெரிஞ்சுது இல்லையா? நீங்கள் 10-12 வயசில் இருக்கிறப்போ சாதாரணமாக தானே தெரிஞ்சிச்சு. நான் உங்களை கிண்டல் பண்ணலை. நீங்கள் முதல் வரிசையில் உட்கார்ந்துருக்கிறதால உங்களை சுட்டி காட்டுறேன். எல்லாமே சாதாரணமாக தெரிஞ்சது. திடீர்னு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் உங்களுக்குள்ள கொஞ்சம் விஷமாச்சு, ரசாயன விஷமாச்சு. அதுக்கப்புறம் எதை பார்த்தாலும் மற்றவங்க உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு மேடு பள்ளமும் தனி உலகமாக தெரியும் இல்லையா? அது வரைக்கும் எல்லாமே நல்லா தான் தெரிஞ்சது இல்லையா? உங்களுக்கு 10-12 வயசு இருந்தப்போ நல்லா இருந்துச்சு, 13 வயசாச்சு. இப்படி பார்த்தீங்க, திடீர்னு உடலில் இருக்கிற மேடு பள்ளங்கள் புது உலகமாக தெரிய ஆரம்பிக்குது. நீங்கள் அது வரைக்கும் கண்டுக்காமல் இருந்த உங்கள் பக்கத்து வீட்டு ஒல்லி குச்சி பொண்ணு திடீர்னு இப்போ உங்கள் முழு கவனமும் அவன் மேலே தான் மாறுது. உங்கள் கண் முழுக்க அவ தான் நிறைஞ்சிருப்பா. ஏன்னா உங்கள் புத்திசாலித்தனம் உங்கள் ஹார்மோன்கள் கிட்ட பறி போயிருக்கும். அதனால தான் இந்த மாதிரியான வேடிக்கையான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. இதனால எல்லா விதமான விஷயங்களையும் நீங்க நம்ப ஆரம்பிக்கிறீங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நீங்க திரும்பி பார்க்கும்போது உங்களுக்கே அது முட்டாள்தனமா தெரியும். பரவாயில்ல, அதுல தப்பொன்னும் இல்லை. ஆனா நமக்குள்ள என்ன நடக்குதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிறது முக்கியம். இல்லைன்னா நாம முட்டாள்தனமான விஷயங்களை செஞ்சுட்டு அதை பத்தி பின்னாடி வருத்தப்படுற மாதிரி ஆயிடும் இல்லையா? நீதி நெறிகள் சார்ந்த விஷயமா நான் இதை பார்க்கல. நம்ம வாழ்க்கைய உணர்வு கூர்மையோட கையாளணும். இந்த மாதிரியான அடுக்கடுக்கான காதல் தோல்விகள் எல்லா விஷயங்கள்லையும் உங்களுக்கு பயத்தை உண்டாக்கும். யாரு கூட இணையணும்னாலும் பயம் வரும். ஆமாவா இல்லையா? அடுக்கடுக்கான காதல் தோல்வி கொஞ்ச நாளைக்கு விளையாட்டா தெரியலாம். அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில உங்களால யாரையுமே நம்ப முடியாது. ஏன்னா இன்னொரு மனிதர்னாலே உங்களுக்கு பிரச்சனையாவே தெரியும். எப்போ உங்க உணர்ச்சிகள் அந்த பிரச்சனைகள்ல இருந்து தாண்டி போக அனுமதிக்கிறீங்களோ அப்பத்தான் இன்னொருத்தரை உங்களால ஏத்துக்க முடியும். காதல் தோல்வியால இதயம் நொறுங்கிட்டே இருந்தா உங்க உணர்ச்சிகள் தடைகளை தாண்டி போக அனுமதிக்காது. எப்பவுமே நீங்க பாதுகாப்பா இருக்க முயற்சி செஞ்சுட்டே இருப்பீங்க. ஏன்னா நாம எல்லாருமே எக்ஸ்பைரி தேதியோட தானே வந்திருக்கிறோம். ஆமா, நம்ம எல்லாருடைய வாழ்க்கைக்கும் முடிவு இருக்கு. ஆனா உறவுகள்னு வரும்போது உறவுகளை நாம ஏற்படுத்திக்கிறதே நம்ம வாழ்க்கையோட எல்லா நிலைகள்லையும் அது நமக்கு உறுதுணையா இருக்குங்கிறதுக்காக தான். எப்படி பார்த்தாலும் ஒருத்தர் தனியா இருக்கிறத விட ரெண்டு பேர், ரெண்டு மூளை, ரெண்டு உடல்கள் சேரும் போது சிறப்பா செயல்பட முடியும் இல்லையா? பல வழிகள்ல, வாழ்க்கையோட பல அம்சங்கள்ல, வேலை, குடும்ப சூழ்நிலை, தோழமை, உணர்ச்சி ரீதியா, இப்படி எல்லா விதத்திலையும் நம்ம வாழ்க்கையை நாம நினைக்கிற மாதிரி அமைச்சுக்கிறதுக்கு தனியா இருக்கிறத விட ரெண்டு பேரால சிறப்பா செயல்பட முடியும்.
அது மட்டும் இல்லாமல் இயற்கையும் நாம் இணையணும்னு நம்மளை உந்தி தள்ளுது. இயற்கைக்கு உங்கள் காதல் மேலெல்லாம் அக்கறை கிடையாது, அதோட விருப்பமெல்லாம் நீங்கள் இனப்பெருக்கம் செய்யணும் அப்படிங்கிறது தான். ஆமாம், நீங்கள் காதலிக்கிறீங்களா இல்லையாங்கிறத பற்றியெல்லாம் பூமி தாய்க்கு கவலைன்னு நினைக்கிறீங்களா? உங்களை இனப்பெருக்கம் செய்ய வைக்கணும், அவ்வளோதான் நோக்கமே. ஆனால் அதை நாம் கொஞ்சம் அதிகமாகவே செஞ்சிட்டோம், அதனால் அவசரமே இல்லை. இயற்கையோட உந்துதலுக்கு நாம் வளைஞ்சு கொடுக்க வேண்டிய தேவையில்லை, இல்லையா? நீங்கள் புலியாக இருந்தால் தயவு செஞ்சு இனப்பெருக்கம் செய்யுங்கன்னு உங்களை நான் ஊக்கப்படுத்தியிருப்பேன். ஏன்னா புலிகள் அழிஞ்சிட்டு இருக்குது, மனுஷங்க அப்படி இல்லையே. நாம் தான் எல்லாத்தையும் அழிச்சிட்டு வர்றோம், அதனால் இனப்பெருக்கம் இப்போ நம்ம நோக்கம் இல்லை, நாம் அதை ஒதுக்கி வச்சிருக்கிறோம். ஆனால் இயற்கையோ இனப்பெருக்கத்தை நோக்கி நம்மளை செலுத்துது. நமக்கு உடல் ரீதியாக, உணர்ச்சி ரீதியாக, பொருளாதார ரீதியாக, சமுதாய ரீதியாக பலவிதமான தேவைகள் இருக்குது. இந்த தேவைகளை கண்ணியமாக கையாள, இந்த தேவைகளை நீங்கள் ஒரு முறை மனுஷனாக இந்த பூமியில் வந்துட்டா சில விஷயங்களை நீங்கள் செய்ய முடியாது. மிருகங்களும் அதே செயலை செய்துனாலும் நாம் அதே செயலை விழிப்புணர்வாக நேர்த்தியாக செய்யணும், இல்லையா? நாம் சாப்பிட்டாலும் தூங்கினாலும் இனப்பெருக்கம் செஞ்சாலும் நாம் அதை அதிக நேர்த்தியோடு செய்யணும் தானே? அது ரொம்ப முக்கியம், இல்லையா? அப்படி செய்ய நம்ம கூட ஏதோ ஒரு விதத்தில் ஒத்து போகிற மாதிரியான ஒரு மனிதரோட ஒத்துழைப்பு தேவை. ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை இதயத்தை உடைச்சிக்கிட்டிங்கன்னா அது கொடுக்குற நெருக்கடிகளையும் நீங்கள் பார்த்தாகணும்.